அனைவருக்கும் வணக்கம்ப்பா. முதல் வகுப்பு சூழ்நிலையல் பாடம் அலகு 4 நம்மை சுற்றி உள்ள விலங்குகள்ல பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம்ப்பா. இப்போ நீ படித்த விலங்குகளை வைத்து உனக்கு சிறிய விடுகதை உன்னுடைய பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பக்கம் வாக்கியங்களாக உள்ளது, இந்த பக்கம் உனக்கு படம் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய விடுகதை, விடுகதையோடு இந்த படத்தை நீ பொருத்த வேண்டும். பொருத்த வேண்டும்னா இணைக்க வேண்டும். இணைக்க வேண்டும்னா என்ன, கோடு போடணும், அவ்வளோதான். அதாவது மிஸ் இப்ப வாசிக்கிறேன், இதே போல உங்க அம்மாவையும் வாசிக்க சொல்லு, சரியா? அதாவது நான் மரத்தில் வாழ்கிறேன், மரத்தில் ஏற விரும்புவேன், வாழை பழங்கள் எனக்கு பிடிக்கும், நான் யார்? முதல்ல இந்த பக்கத்துல வாழைப்பழம் அதான் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கறத நீ பார்க்கணும். பார்த்தனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல எதுக்குப்பா வாழைப்பழம் பிடிக்கும்? தேனி வாழைப்பழம் சாப்பிடுமா? குரங்கு, யானை, பாம்பு, சிங்கம், வாழைப்பழம் எதற்கு பிடிக்கும்? மரத்தில் ஏறுவேன், வாழைப்பழம் யானையும் சாப்பிடும் குரங்கும் சாப்பிடும். மரத்தில் வாழ்கிறேன், மரத்திலேயே வாழுது, மரத்தில் வாழக்கூடியது குரங்கு தான். மரத்தில் ஏற விரும்புவேன், மரத்தில் எது ஏற விரும்பும்? குரங்கு. அப்ப வாழைப்பழங்கள் எனக்கு பிடிக்கும், என்ன இதுக்கு இதற்குரிய விடை? குரங்கு. இரண்டாவது விடுகதையை பாரு. நான் காட்டில் வாழ்கிறேன், எனக்கு கூர்மையான பற்கள் உண்டு, மக்கள் என்னை காட்டின் ராஜா என்பர், நான் யார்? நான் காட்டில் வாழ்றேன், எனக்கு கூர்மையான பல் இருக்கு, மக்கள் வந்து என்ன காட்டுக்கே ராஜாம்பாங்க. காட்டுக்கு ராஜா யார்? யா யோசிச்சுவாரு, காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம்தான். அப்ப இந்த விடுகதைக்கு பொருத்தமான விடை சிங்கம். அடுத்து மூன்றாவது, எனக்கு கால்கள் இல்லை. கால் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம், நடக்கவும் ஓடவும் பயன்படுதுன்னு பார்த்துருக்கோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு கால்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் நிலத்தின் மீதும் மரத்தின் மீதும் வளைந்து நெளிந்து நகர்வேன். நிலம்னா என்ன? தரைப்பகுதி, தரையில மரத்தை மேல வளைஞ்சு நெளிஞ்சு போகுமா. நெளியக்கூடியது இதுல எது? நெளியக்கூடியது எது? மரத்துல தரையில எல்லாத்துலயும் நெளிஞ்சு நெளிஞ்சு போகுமா. நெளிஞ்சு நெளிஞ்சு தான் நகருமா. எது நகரும்? பாம்பு தான் நகரும், சரியா? அப்ப இந்த விடுகதைக்கு இதுதான் உடை. அடுத்து நான்காவது, நான் பறவை அல்ல, ஆனால் என்னால் பறக்க முடியும். நான் பறவையே இல்லப்பா, ஆனா என்னால் பறக்க முடியும். நான் பூக்களிலிருந்து தேன் சேகரிப்பேன், நான் யார்? அருமையா இருப்பார். நான் பறவை இல்லை, ஆனா பறக்க முடியும். நான் பூக்கள்ல இருந்து தேன் எடுப்பேன், சேகரிப்பேன்னா தேன் என்ன எடுத்து எடுத்து வைக்கிறது, சேமிச்சு வைக்கிறது. நான் யார்? எதுப்பா பூக்கள்ல இருந்து தேன் எடுக்கக்கூடியது? எது? தேனி. இந்த விடுகதைக்குரிய விடை இதுதான். அடுத்து ஐந்தாவது விடுகதை, நான் ஒரு பாலூட்டி. பாலூட்டினா என்ன சொல்லியிருக்கேன், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியதுதான் பாலூட்டி. நான் ஒரு பாலூட்டி, எனக்கு பெரிய காதுகள் உண்டு, காது பெருசா இருக்குமா, எனக்கு ஒரு நீளமான துதிக்கை உண்டு. துதிக்கு எதுக்கு இருக்கும் யோசிச்சு பாரு, யானைக்குதான் துதிக்கி இருக்கும். நான் நான்கு
கால்களால் நடப்பேன். நான்கு கால், ஒன்று இரண்டு மூன்று நான்கு. நான் யார்? யானை. அதாவது துதிக்கை வந்தாலே என்ன வரும், யானைக்கு மட்டும்தான் துதிக்கை இருக்கும்பா, வேற எந்த விலங்குகளுக்குமே என்ன இருக்காது, துதிக்கை இருக்காது, யானைக்கு மட்டும்தான் இருக்கும். அம்மாட்ட சொல்லி மறுபடியும் இதை வாஸ்து காமிக்க சொல்லு, அம்மாட்ட சொல்லி இந்த பூச்சிகளை விலங்குகளை பாலூட்டிய எல்லாத்தையும் நல்லா உற்று கவனித்துப்பாரு. அதற்கு பிறகு உன்னுடைய அம்மாவின் துணையோடு இந்த விடுகதையும் இந்த படங்களையும் பொருத்தணும். சரியாமா? மிக்க நன்றிப்பா.